மும்பையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் வாகன நிறுத்துமிடம் அமைப்பதற்காக 2500 மரங்களை வெட்டுவதற்கு எதிரான போராட்டங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இன்று விசாரணை நடத்துகிறது. மும்பையின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் ஆரே வனத்தில் மெட்ரோ வாகன நிறுத்துமிடம் அமைப்பதற்காக 2500 மேற்பட்ட மரங்களை வெட்ட மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தலையிடுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மாணவர்கள் எழுதிய கடிதத்தை தொடர்ந்து சிறப்பு அமர்வு அமைக்கப்பட்டு திங்கட்கிழமை காலை விசாரணைக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் அஜித்குமாருடன் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் திரண்டதால் கூட்டமாலை மோதியது. டெல்லியில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அஜித் கலந்து கொண்டார். இதையடுத்து டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அஜித்திடம் 1-2 வார்த்தைகள் பேசிவிட்டு செல்லுங்கள் என்று செய்தியாளர்கள் விமான நிலையத்தில் கேட்டனர். ஆனால் சிரித்தவாறே அங்கிருந்து விலகிச் சென்று தனது காரில் ஏறி புறப்பட்டார் அஜித். அஜித்தை பார்க்க ரசிகர்கள் திரண்டதும் அவர்களை கட்டுப்படுத்துவது போலீசாருக்கு சவாலாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. கமுதி அருகே உள்ள முதல்நாடு கிராமத்தில் உள்ள எல்லை பிடாரி அம்மன் பீடத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவிழா நடைபெறும். முழுக்க முழுக்க ஆண்களே பங்கு பெறும் விழாவில் 100 செம்மறி ஆடுகள் பலியிடப்பட்டன. மேலும் சாதம் உருண்டைகளை அம்மனுக்கு படையலிட்ட ஆண்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த விழாவில் கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 2000 மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர். ஆசிய நாடான தாய்லாந்தில் அருவியில் மூழ்கிய குட்டியை காப்பாற்றச் சென்ற 6 யானைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. 2 யானைகள் மீட்கப்பட்டன. தாய்லாந்தில் பாங்காங் அருகே ஹோவோயாய் தேசிய வனவிலங்கு பூங்காவில் உள்ள மலைப்பகுதியில் ஹேவ் நராக் என்ற நீர்வீழ்ச்சி உள்ளது. கடந்த வெள்ளியன்று நீர்வீழ்ச்சியில் மேல் பகுதியில் யானைகளின் புலிரல் சத்தம் கேட்டது. பூங்கா ஊழியர்கள் அங்கு சென்றபோது நீர்வீழ்ச்சிக்குள் குட்டி யானை மூழ்கி கிடப்பதையும் அவற்றை காப்பாற்றுவதற்காக இந்த 2 யானைகள் முயற்சிப்பதையும் பார்த்தனர். உடனடியாக அந்த 2 யானைகளை மீட்டு பாதுகாப்பாக கீழே அழைத்துச் சென்றனர். இதையடுத்து நீர்வீழ்ச்சிக்கு அருகே சென்று பார்த்தபோது சற்று தள்ளி 6 யானைகள் தண்ணீருக்குள் மூழ்கி இறந்து கிடப்பது தெரிய வந்தது. தேனி அருகே கடந்த மாதம் உயிரிழந்த முதியவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சிசிடிவி காட்சிகளுடன் கொடுக்கப்பட்ட புகாரை அடுத்து அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பழனி செட்டிப்பட்டியைச் சேர்ந்த 75 முதியவர் ராஜாராம் கடந்த மாதம் 11 உயிரிழந்தார். இந்த நிலையில் செப்டம்பர் 5 இரவு அங்குள்ள பாத்திரக்கடை முன்பு படுத்திருந்த ராஜாராமை அங்கு வந்த அவரது மகன் ராஜேஷ் இரும்பு கம்பியால் தாக்குவது போன்ற காட்சி அந்த பாத்திரக்கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இந்த காட்சியை பார்த்த பாத்திரக்கடையின் உரிமையாளர் அளித்த புகாரை அடுத்து முதியவரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக விங் கமாண்டர் அபிநந்தன் இடம்பெற்ற படைப்பிரிவுக்கு விமானப்படையின் கௌரவ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் போர் விமானத்தை அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினார். இந்நிலையில் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்து F-16 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக அபிநந்தன் இடம்பெற்றிருந்த 51 படைப்பிரிவுக்கு விமானப்படையின் யூனிட் சைட்டேசன் என்ற விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை விமானப்படை தளபதி RKS பதுரியா தெரிவித்துள்ளார். இந்த விருதை 51 படைப்பிரிவு குழுவின் தலைவர் கேப்டன் சதீஷ் பவார் பெற்றுக் கொள்வார். வெங்காயத்திற்கு விதிக்கப்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெங்காய விவசாயிகள் இன்று முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். வெங்காயம் தட்டுப்பாடு காரணமாக டெல்லியில் சில்லறை சந்தையில் வெங்காயத்தின் விலை 1 கிலோ ₹60 விற்கப்பட்டது. இதேபோல மற்ற நகரங்களிலும் 60 முதல் ₹80 வரை வெங்காயம் விற்பனையானது. இதனால் வெளிநாடுகளுக்கு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை, 500 குவிண்டாலுக்கு மேல் அவர்கள் இருப்பு வைக்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் இன்று முதல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். விவசாயிகளை சமரசப்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 3 தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி முதல் கோவா வரை வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றின் திசை மாறுபாடு காரணமாக வடக்கு உள் தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டம்
வெப்பத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் பணப்பாறையில் பாம்புக்கு பயந்து பக்கத்து வீட்டில் படுத்துறங்கிய தலைமை ஆசிரியர் வீட்டில் 65 சவரன் நகை திருடு போயுள்ளது. மணப்பாறை காமராஜர் நகரைச் சேர்ந்த மரியசெல்வம் உசலம்பட்டி அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கணவரை இழந்த மரியசெல்வம் வீட்டில் தனியாக இருந்தபோது பாம்பு புகுந்துள்ளது. இதனால் பயந்து போன மரியசெல்வம் தனது வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்று உறங்கியுள்ளார். இந்த நிலையில் காலையில் தனது வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 65 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே நடைபெற்ற குதிரை வண்டி போட்டியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கும்பக்குடி பகுதியில் குதிரை வண்டி போட்டி நடைபெற்றது. இதில் 6 மைல், 8 மைல் என 4 விதமாக நடைபெற்ற போட்டியில் 50க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் சுழல் கோப்பையும் வழங்கப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் குடிபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய பிரபல செல்போன் விற்பனை நிறுவன உரிமையாளரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் நேற்றிரவு 2 மணியளவில் சென்று கொண்டிருந்த பரத் என்பவரின் இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த சொகுசு கார் ஒன்று வேகமாக மோதிவிட்டு சாலையோர நடைபாதை மீது ஏறி நின்றது. இருசக்கர வாகனத்தில் சென்ற பரத் உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாண்டிபஜார் போலீசார் சொகுசு காரை பறிமுதல் செய்ததுடன் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய பிரபல செல்போன் விற்பனை நிறுவன உரிமையாளர் மகன் ஆரியாவை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் குஜராத் மக்கள் கொண்டாடிய நவராத்திரி விழாவில் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி கலந்து கொண்டார். திருச்செங்கோட்டில் குஜராத்தை சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் வசித்து வருகிறார்கள். நவராத்திரியை முன்னிட்டு 10 நாட்களுக்கு காளி தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அவர்கள் வழிபடுவது வழக்கம். நடப்பாண்டு விழாவை முன்னிட்டு மாலை நடைபெற்ற வழிபாட்டில் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி கலந்து கொண்டு குஜராத் பெண்களுடன் தாண்டிகா நடனமாடினார்.